بسم الله الرحمن الرحيم. سمعت عمر بن الخطاب رضي الله تعالى عنه على المنبر قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى، فمن كان هجرته الى الدنيا يصيبها او الى امراه ينقيها فهجرته الى ما هاجر اليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا وشفيعنا وحادينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فهل أنيتم يهونا هي الله كي الحمد لله صلوات سلام எங்கள் உயிர்களுக்கெல்லாம் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்களாகிய சாதாத்துமார்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய வழியிலே வந்த இறைநேசர்களாகிய வலிமார்கள் இவ்விடத்தின் இஸ்தாபகர் பெரிய ஆலிம் வலியுல்லா அவர்கள் மீதும் எங்களுடைய கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் மதிப்புக்குரிய ஷேஹுனா மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் மீதும் நம் மீதும் உண்டாவதா என்று கேட்டபின் இந்த புனிதமான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய மாணவர்களே, உலமாக்களே, நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அருளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தும் கிடைக்க வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்திக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த வருடத்தினுடைய புகாரி ஷரீஃப் மஜ்லிஸ் இன்று நம்முடைய பள்ளி வாயிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது முதலாவது இரவாக இருப்பதனால் இந்த சஹீஹுல் புகாரியை நமக்கு ஏற்றி தந்த நமது புகாரி இமாம் அவர்களை பற்றி சில குறிப்புகள் செல்லலாம் என நினைக்குகிறேன். அவ்வாறுதான் வளமையுமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே சைதனா புகாரி இமாம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களை பற்றி சில விடயங்களை குறிப்பிட்ட நேரத்துக்குள் பேசி முடிக்கலாம் நினைக்குகிறேன். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வகை இறங்கப்பட்டதுக்கு பின்னால் 23 வருட காலங்கள் வாழ்ந்தார்கள். அதில் கிட்டத்தட்ட 13 வருட காலங்கள் கலிமாவை பிரகடனப்படுத்துகின்ற அதிலேயே மக்காவிலே 13 வருட காலங்களை கழித்தார்கள். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததுக்கு பின்னால் 10 வருட காலங்கள் கலிமாவோடு சேர்த்து ஷரியாவையும் உருவாக்கினார்கள். ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னாலும் வாழ்ந்த சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தங்களுக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அவ்வாறு வாழ்ந்தார்கள். அதன் பின்னால் வந்த தாபியங்களும் அவ்வாறுதான் வாழ்ந்தார்கள். ஆனால் மூத்த சஹாபாக்களுடைய கடைசி பகுதிகளிலே பல பிரச்சனைகள் இஸ்லாமிய நாடிலே உருவாகியது. அது ஆரம்பத்தில் அரசியல் பின்னணியிலே ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கடைசியிலே இறுதியிலே மார்க்கத்தை வைத்து பல பிரிவுகள் உண்டாகியது. சிஃபின் யுத்தத்துக்கு பின்னால் பார்க்குகின்றோம். அந்த சிஃபின் யுத்தம் நடந்து முடிந்தது முடிப்பதற்கு முன்னால் அங்கே ஒரு தீர்ப்பை கொண்டு வருவதற்காக வேண்டி சைதனா இமாமுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களும் சைதனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் 2 பேர்களை நியமிக்கிறார்கள். முஆவியாவுடைய பக்கமிருந்து அபு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் சைதனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பக்கத்திலே இருந்து அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நியமிக்கப்படுகிறார்கள். நியமிக்கப்பட்டதுக்கு பின்னால் அவர்களுடைய தீர்ப்புக்கு பின்னால் யுத்தம் நிறுத்தப்படுகிறது. ஆனால் அந்த யுத்த நிறுத்தத்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பின்னால் இருந்த கூட்டத்தில் ஒரு கூட்டமாகிய ஹவாரிஜ் என்கின்ற கூட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அங்கே 3 பிரிவுகள் பிரதானமாக பிரிகின்றது. சைதனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கட்டுப்பாட்டிலே இருந்து அவருடைய தாத்திலே இருந்து ஹவாரிஜ் என்கின்ற கூட்டம் வழியாகின்றது. அவர்களுக்கு பக்கவளமாக ஷியத் இமாமு அலி அவர்களை அன்பு வைத்தவர்கள் நேசித்தவர்கள் ஷியா என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த யுத்தம்
சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே நாம் கலந்து கொள்ளக்கூடாது. இந்த விடயத்தை அல்லாஹின் பக்கம் சாட்டி விடுவோம் என்று ஒரு கூட்டம் வீட்டிலே இருந்தது. அந்த வீட்டம் பிறகு முருத்தியா என்று மூன்று பிரிவாக பிரிந்து அதை மையமாக வைத்து பின்பு மூத்தசிலா என்றும் ஷியா என்றும் ஹவாரிஜ் என்றும் கத்ரியா என்றும் ஜபரியா என்றும் இவ்வாறு பல மதுஹபுகள் பிரிந்து போகின்றது தபகு தாபியங்களுடைய காலங்களிலே. ஆனால் தாபியங்களுடைய காலத்தினுடைய பிற்பகுதியிலையும் தபகு தாபியங்களுடைய ஆரம்ப காலகட்டங்களிலையும் ஷரியத்துடைய இல்முக்காக வேண்டியும் அகீதாவையும் ஆத்மீகத்தையும் ஒன்று சேர்த்து அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்றும் ஷரியத்துடைய இல்மை அல் ஃபிக்ஹுல் அஸ்ஹர் என்றும் அழைக்கப்பட்டது. இமாம்னா அபு ஹனீஃபத் இப்னு உமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹனஃபி மதஹப் இஸ்தாஃபர் அவர்கள் அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்று ஒரு கிதாபை கோர்வை செய்திருக்கிறார்கள். அதிலே அகீதா சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அவர்கள் ஹனஃபி மதுஹபுடைய ஃபிக்ஹு கலையை தொகுத்து கொடுத்த இமாமாக இருக்கிறார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய இமாமாகிய சைதினா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் ஃபிக்ஹுல் அக்பர் என்று ஒரு கிதாபை அகீதாவிலே எழுதினார்கள். அதுபோன்று ஷரியத்துடைய இல்மை அவர்கள் எங்களுக்கு தொகுத்து தந்தார்கள். இவ்வாறு இந்த இல்முகளுக்கு ஷரியத்துடைய இல்முக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதன் பின்னால் தபகு தாபியங்களுடைய காலத்திலே, அதாவது சஹாபாக்களை கண்டவர்கள் தாபியங்கள், சஹாபாக்களை தாபியங்களை கண்டவர்கள் தபகு தாபியங்கள், இவருடைய காலங்களிலே தான் ஹிஜிரி 1194 ஆண்டு இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் புகாரா தேசத்திலே பிறக்குகின்றார்கள். இன்று ரஷ்யாவுகளிலிருந்து மேற்கு பகுதி இருக்கின்ற உஸ்பாகிஸ்தான் என்கின்ற அந்த நாட்டிலேதான் புகாரா என்கின்ற நகர் அமைந்திருக்கின்றது. அதிலேதான் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பிறந்தார்கள். பிறந்தால் இவர்கள் தந்தை இஸ்மாயில் ரஹிமஹுல்லா அவர்களும் ஒரு பெரும் ஆலிமாக முஹத்திதாக இருந்தார்கள். இமாமுனா அப்துல்லாஹிபின் முபாரக் ரலியல்லாஹு தஆலான் அவர்கள் ஒரு சூஃபி, ஒரு ஆத்ம ஞானி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். இவருடைய தந்தை இஸ்மாயில் அவர்கள் அவர்களோடு இரண்டு கைகளையும் கொடுத்து முசாபகா செய்ததாக வரலாற்றிலே காணுகின்றோம். அவ்வாறு இஸ்மாயில் அவர்கள் ஒரு பக்குவமானவர்கள், ஒரு வரவு பேணுகிறானவர்கள், ஒரு தக்குவாவுடையவர்கள், ஒரு ஆலிமாக இருந்தார்கள். எந்த அளவென்றால் அவர்கள் புகாரி இமாம் அவர்கள் பிறந்து சிறு பிராயத்திலே வபாத்தாகின்றார்கள். வபாத்தாகின்ற போது சொல்லுகின்றார்கள், எனது வாழ்க்கையிலே ஹலாலை தவிர ஹராமையோ அல்லது ஹராமும் ஹலாலும் கலக்கப்பட்ட சுபகத்தையே நான் சம்பாதிக்கவில்லை. ஹலாலான சம்பாதிப்பிலே வாழ்ந்து ஹலாலான பணத்தையே விட்டுவிட்டு சொல்கிறேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு வஃபாத்தானார்கள். ஆனால் இமாம்னா புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பிறந்த அந்த குடும்பம் ஒரு மஜூசி குடும்பமாக இருக்கிறது, நெருப்பு வணங்குகின்ற ஒரு குடும்பமாக இருக்கிறது. ஏனென்றால் கிதாபுகளில் எழுகின்ற போது முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு முஹைரத் இப்னு பர்தசா எழுகிறார்கள். இந்த பர்தசா என்பவர் நெருப்பு வணங்கியாக இருந்தார். அவர் அதிலே தான் மௌத்தாயிருக்கிறார். ஆனால் அரபிலே ஜாரி விவசாயம் செய்யக்கூடியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய மகன்தான் அல் முஹீரா என்கிறவர். இவர் புகாரா நாட்டில் இருக்கின்ற அரசர் அவரிடத்திலே இஸ்லாத்தை தழுவினார். அவரை பற்றியும் கிதாபுகளிலே ஒன்றும் கூறப்படவில்லை. ஆனால் புகாரி இமாமுடைய தந்தை சைதினா இஸ்மாயில் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. புகாரி இமாம் அவர்களும் அவர்களுடைய தாரிகுல் கபீர் என்கின்ற கிரந்தத்திலே தன்னுடைய தந்தையை பற்றி
கூறியிருக்கிறார்கள் என்பதையும் கிதாபிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பாந்தவர்களே, புகாரி இமாம் அவர்கள் ஒரு வித்தியாசமானவர்கள். அவர்கள் வலியுல்லாஹ், அல்லாஹ்வை நெருங்கிய ஒரு விலாயத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் ஒரு முஹிப்பு ரசூல், ரசூலுல்லாஹ்வை நேசம் வைத்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய ஆரம்ப காலத்தை பார்க்குகின்ற போது வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள், இவர்கள் தாயிடத்திலே வளர்கின்ற போது 7 வயதிலே தன்னுடைய 2 கண்களுடைய பார்வையையும் இழந்து விட்டார்கள். ஆனால் அந்த தாய் அவர்கள் சதா எந்த நேரமும் இந்த இமாமுக்காக வேண்டி, இந்த பிள்ளைக்காக வேண்டி, முகமதுக்காக வேண்டி அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். இவருடைய பார்வை மீண்டு வர வேண்டும் என்று ஒரு இரவு அபுல் ஹலீல், நபிமார்களுடைய தந்தைகளாக அழைக்கப்படுகின்ற சைதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கனவுலே காணுகிறார்கள். காணுகின்ற போது சைதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், தாயே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய மகனுடைய பார்வை திரும்பிவிடும் என்று பஷாரத்து சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். காலையிலே ஒழும்பினால் தன்னுடைய மகனுடைய பார்வை வந்துவிட்டது. சைதனா இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மலக்கத்துல் ஹிஃபுல் பாடமாக்குகின்ற அந்த தன்மையை அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள். அந்த காலத்திலே ஓதுவ பள்ளிக்கூடங்களுக்கு குத்தாப் என்று அழைக்கப்படும் ஓதுவ பள்ளிக்கூடத்திலே குர்ஆன் ஓதுகின்ற போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய ஹதீஸ்களை அப்போது சொல்லுகின்றவர்களிடத்தை கேட்டு அதையும் சேர்த்து பாடமாக்கியவர்கள். தன்னுடைய 14வது வயதிலே அவர்களுடைய சகோதரர் அகமது என்கின்ற ஓடு தனது தாயோடு ஹிஜாஸ் நகரத்துக்கு, மக்கா மாநகருக்கு ஹஜ்ஜிக்கு போகின்றார்கள். ஹஜ்ஜிக்கு போய் அங்கே ஹஜ்ஜிலே ஹஜ்ஜை முடித்துவிட்டு அங்கே இருந்து விட்டார்கள். தன்னுடைய சகோதரன் தாயும் புகாராவுக்கு மீண்டு வந்தார்கள். புகாரி இமாம் அவர்கள் தன்னுடைய அந்த ஹதீதை சேர்க்குகின்ற அந்த பணியிலே ஈடுபட்டார்கள். காரணம் என்னவென்றால், அவர்களுடைய உஸ்தாதுமார்கள் ஷேகுமார்கள் 1080 பேர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அதிலே ஒருவர் தான் இமாமினா இஸ்ஹாக்கு ராஹவா என்று சொல்லுவார்கள். ராஹவைஹி என்று முஹத்தித்தீன்கள் சொல்ல மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், அந்த வைஹி என்கின்ற ஒரு சிலை பாரசிய நாட்டிலே இருந்ததுக்காக வேண்டி சீபவைஹி ராபவைஹி என்று முஹத்தித்தீன்கள் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நஹ்வியங்கள் சொல்லுவார்கள். அவர்கள் இந்த ராஹவா என்கின்ற இமாம் சொன்னார்கள், தனி சஹீஹான ரசூலுல்லாஹ்விடத்திலே இருந்து வந்த அந்த ஹதீதுகளை தொகுக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு நாட்டம் இருக்கிறது. என்னுடைய மாணவர்களே ஒருவர் செய்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னதற்காக வேண்டி உடனே இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய உஸ்தாது சொன்ன இந்த வார்த்தையை தன்னுடைய உள்ளத்திலே போட்டு கொண்டார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் ஹதீதை தேடுவதிலேயே ஆர்வம் கொண்டார்கள். 16வது வயதிலே அவர்கள் மக்காவுக்கு சென்றவர்கள். அங்கே பல வருடங்கள் இருந்து ஹிஜாஸிலே வாழ்ந்த அந்த தாபியங்களுடைய அந்த மூத்த இமாம்களிடங்களிலே ஹதீஸ்களை திறந்து கொண்டார்கள். இந்த காலகட்டத்திலே தான் அவர்கள் அத்தாரிகில் கபீரங்குகின்ற அவருடைய கிரந்தத்தை அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்துக்கு சென்றவர்கள். அந்த அலையாலில் முக்மிரா, நிலவான காலங்கள் என்று நிலவு கொடுக்கக்கூடிய 13, 14, 15, 16 அதற்கு முன்னால் வருகின்ற 12, 11 அந்த நிலவு காலங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்திலே இருந்து இந்த கிதாபை நாங்கள் எழுத ஆரம்பித்தன என்று புகாரி இமாம் சொல்கிறார்கள். இன்று வஹாபிகள் ரசூலுல்லாஹுவை ஜியாரத் செய்ய போவதை என்கின்ற வார்த்தையை விரும்புவதில்லை. ஏன்டாவென்றால், இமாமுனா நவவி ரஹிமஹுத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய அந்த ஹஜ்ஜை பற்றி எழுகின்ற கிதாபிலே ஜியாரத்தில் நபி என்று போட்ட அந்த மேல் பாடத்தை உடைய அந்த தலையங்கத்தை கூட
ஜியாரத்து மஸ்ஜித் ரசூல் என்று மாத்திருக்கிறார்கள். ஆனால் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹினுடைய அந்த பௌரா ஷரீஃபிலே அவர்களுடைய அந்த முபாரக்கானே ஷரீஃபானே அந்த கபருக்கு பக்கத்திலே இருந்து அந்த நிலவு காலங்களிலே இந்த கிதாபை நான் தொகுத்தன்னு சொல்கிறார்கள். இதற்காக வேண்டித்தான் நான் சொன்னேன், அவர்கள் ஒரு முஹிப்பு ரசூல், அவர்கள் ரசூலுல்லாஹுவை அவர்கள் அதிகமாக பாசமும் நேசமும் வைத்தவர்கள் என்று சொன்னேன். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று 600,000 ஹதீஸ்களை மனனம் செய்தார்கள். அந்த 600,000 ஹதீஸிலே கிட்டத்தட்ட 7,000 ஹதீஸ்கள், அந்த 7,275 ஹதீஸ்களை இந்த புகாரி கிதாபிலே சஹீல் புகாரியிலே தொகுத்திருந்தாலும் அது சில ஹதீஸ்கள் 3,000 ஹதீஸ்கள் மீண்டும் மீண்டும் வருகின்றது, மடங்கி வருகின்றது. ஆனால் 4,000 ஹதீஸ்கள் மாத்திரம்தான் இந்த புகாரி ஷரீஃபிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரி ஷரீஃபிலே தொகுக்கப்பட்ட ஹதீஸ்களிலே அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸாகத்தான் இருக்க வேண்டும். எந்த மதுஹபை சார்ந்தவராக இருந்தாலும் சரிதான், தங்களுடைய மதுஹபுக்கு ஆதரவாக எந்த பொய்யான ஹதீஸ்களையும் நான் கேட்கக்கூடாது, அதை என்னுடைய கிதாபிலே வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஹதீஸ்களையும் இந்த கிதாபிலே தொகுக்குகின்ற போது அல்லாஹுக்காக வேண்டி 2 ரகாத்துகள் இஸ்திஹாரா தொழுதுவிட்டுத்தான் இந்த ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறார்கள். அப்படி தொகுத்து தந்த புகாரி நாயகம் அவர்கள் இந்த 4,000 ஹதீஸ்களிலே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு சார்பான ஹதீஸை தான் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்று நமது பள்ளியிலே மீலாது நபி விழாவை பெரும் விழாவாக கொண்டாடுகின்றோம், அவுலியாக்களுக்கு விழா எடுக்கின்றோம். இதுக்கு எங்கு ஆதாரம் என்று கேட்டால் இந்த சஹீஹுல் புகாரியிலே தான் வந்திருக்கிறது. சைதுனா அப்துல்லா அவர்களுக்கு ஆமீனாவுக்கும் முஹம்மது என்கின்ற குழந்தை பிறந்து விட்டதென்று அபுலஹபுடைய அடிமை சுவைபா ஓடி சென்று உங்களுடைய சகோதரர் அப்துல்லாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நன்மாராயன் சொன்னபோது அவ்வாறு எனது சகோதரனுக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டதா, உடனே உனது அடிமை தரத்திலே இருந்து உரிமை விடுகிறேன் என்று தனது வலது கையிலே ஆள் காட்டி விதையை காட்டி அடிமை விட்டான் அபுலஹப். ஆனால் கலிமாவை பிரகடனம் செய்த போது இதற்காக வேண்டியா என்னை கூப்பிட்டாய் அழைத்தாய் என்று 2 கையினாலும் மண்ணை அள்ளி வாரி ரசூலுல்லாஹுவை திட்டினான். தப்பத்தியதா அபிலஹப், அபுலஹபுடைய 2 கரங்களும் நாசமாக போகட்டும் என்று குர்ஆன் இறங்கியது. இன்றும் அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவனுடைய கடைசி காலமும் மோசமான காலம் என்று இமாம்கள் சொல்கிறார்கள். ஒரு தொற்று நோயிலே அகப்பட்டு அவனுடைய அந்த உடலை கொண்டு அடக்கம் செய்ய இயலாமல் அந்த இடத்திலேயே வெட்டி தாழ்த்ததாக வரலாறு கூறுகிறது. இவ்வாறு புதைக்கப்பட்ட அபுலஹு புதைக்கப்பட்டு விட்டார். ஆனால் அவருடைய சகோதரர் சைதுனா அப்பாஸ் நாயகம் அவர்கள் தன்னுடைய சகோதரனுக்கு ஈமானும் கிடைக்கவில்லை, அழகான மௌத்தும் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு இரவு அவர்களை கனவு காணுகிறார்கள், அபுலஹபை கனவு காணுகிறார்கள். எப்படியப்பா உன்னுடைய நேமை என்று கேட்கிறார்கள். கேட்டதற்கு அபுலஹபு சொன்னார் அப்பாஸ் நாயகத்திலே, நான் அன்னாரல் முஹல்லதா, அந்த தொடர்ந்து அந்த உலக அந்த நரகத்திலே நான் இருக்குகிறேன். ஆனால் முஹம்மது நபியை கௌரவப்படுத்தி அவருடைய பிறப்பை சிறப்பை கண்ணியப்படுத்தியதற்காக வேண்டி என்னுடைய துவைபாவை இந்த வலது கரத்தில் இருக்கின்ற இந்த சுற்று காட்டுகின்ற விரலால் நான் விடுதலை விட்டதற்காக வேண்டி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் எனக்கு அதாப் வேதனை குறைக்கப்படுகிறது, அந்த கையினால் எனக்கு தண்ணீர் வருகிறது, அதை உறிஞ்சிக் கொள்ளுவேன் என்று சொன்னதை இமாமுனா சைதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவித்த ஹதீஸை புகாரி இமாம் தந்திருக்கிறார்கள். இன்று எங்களுடைய ஷேகு நாயகம் மிஸ்பாஹி மத்தல்லாஹு துல்லஹுல் ஆலி அவர்கள் தபருக்காத் ரசூலுல்லாஹும் ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்கள் அதற்கு பின்னால் வந்தவர்கள் விட்டு சென்ற
அந்த சுவடிகளை அந்த தவறுக்காத்துகளை அந்த முகல்லபாத்துகளை சேகரிப்பதிலே முன்முடமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சேகரிக்கப்பட வேண்டும். அதுகள் தவறுக்காக வேண்டி வைத்தியத்துக்காக வேண்டி வீடுகளிலே வைக்கப்பட வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து அந்த அரபாவிலே மினாவிலே வந்து கல்லடித்து விட்டு ரஜம்ரத்தில் அக்கபாவிலே கல்லடித்து விட்டு வந்து அவர்களுடைய தலையை இறக்குகிறார்கள். வலது பக்கமாக இறக்கப்பட்ட அந்த முடியை சைதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து, இது ஒவ்வொரு ஆண்களுக்கும் இதை சஹாபாக்களுக்கு பங்கு வைப்பாயாக என்று சொன்னார்கள். தன்னுடைய மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைத்து இடது பக்கமாக எடுக்கப்பட்ட முடியை கொடுத்து அனுப்பினார்கள். பெண்களுக்கு தபருக்காக கொடுக்க வேண்டும் என்று அந்த ஹதீஸையும் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜுடைய பாரத்திலே அழகாக சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாம் வரலாற்றிலே பார்க்குகின்றோம், சீராவிலே படிக்கின்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கையிலே இருந்து ஊற்றெடுத்த அந்த தண்ணீர் ஜம்ஜமை விட சிறந்த தண்ணீர் என்று, அந்த தண்ணீர் எந்தெந்த இடத்திலே ஊத்தெடுத்தது எங்கெங்கெண்டெல்லாம் தயம்முத்துடைய பாடத்திலே ஒதுவுடைய பாடத்திலே இவ்வாறு பட இடங்களிலே சைதுனா இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள். எனவே 6,000,000 ஹதீதை பாடமாக்கி 4,000 ஹதீதை மாத்திரம் கொண்டு வந்தவர்கள் இவ்வாறான விடயங்களை நமக்கு தராமல் சஹீஹுல் புகாரி என்றால் இன்று இந்த உம்மத், இஸ்லாமிய உம்மத் அல் குர்ஆனுக்கு பின்னால் பார்க்குகின்ற ஒரு சஹீஹான ரசூலுல்லாஹுடைய வாயினால் வந்த இந்த கிரந்தத்தை ஹதீதை பார்க்குகின்றார்கள், ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதிலே சொன்னதற்காக வேண்டித்தான் நாம் இன்று நமக்கு ஆதாரம் தேவையில்லை, ஆனால் இந்த புகாரியிலே இருந்து ஆதாரம் சொல்கிறோம். ஒரு முறை மெத்தப்பள்ளி வாயிலே என்னை புகாரி பயானுக்காக அழைத்தார்கள். அந்த வருடம் நமது பள்ளி வாயிலே ரசூலுல்லாஹுடைய திருமுடி காட்டப்படுகிறது. ஆனால் எனக்கு அங்கே ஹஜ்ஜுடைய பாடம் இருந்தது. ஹஜ்ஜுடைய பாடத்திலே இந்த வரலாறை சொல்லிவிட்டு சென்றேன். ரசூலுல்லாஹுடைய எந்த விடயமாக இருந்தாலும் சரிதான், நமக்கு கண்ணுக்கு தெரியும் தெரியாமல் இருக்கும், ஆனால் உலகத்திலே அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹுடைய முபாரக்கான அந்த திருமுடியை பற்றி பேசினேன். உடனே இவர் பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலுக்கு போகின்றவர் அங்கே ஏதோ ஒரு முடியை கொண்டு வந்து காட்டுகிறார்கள். இவர் அதுக்கு ஆதாரமாக மஹிதீன் வெத்தைப்பள்ளி வாயிலே பேசுகிறார் என்று சொல்லி அன்றிலிருந்து எனக்கு பயானம் இல்லை, புகாரிக்கு அழைப்பும் இல்லாமல் போய்விட்டது. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் புகாரி ஷரீஃபை இந்த ஊரிலே 111 ஆண்டுகளுக்கு முன்னால் புகாரி ஓத ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஊரிலே அக்காலத்திலே வாழ்ந்த அகமது லப்பை பெரியாரி என்று அழைக்கப்பட்ட, அதாவது நமது ஊரிலே வாழ்ந்த அப்துல் கஃபூர் ஹாஜியார், ஆதலப்பை ஹாஜியார், ஆவனாமான மீரா சாஹிபு ஹாஜியார், ஓடைக்கரை ஆலிம் அவர்களுக்கெல்லாம் சரியத்தை இல்மையும் நாணத்தையும் படித்து கொடுத்த அந்த அகமது லப்பை ஆலிம் அவங்கர்கள் மக்காவுக்கு சென்றவர்கள் மதீனாவுக்கு சென்று ஹிப்ஸ் எங்குகின்ற ஒரு அஹ்லு பைத்தை சேர்ந்த ஒரு இமாமிடத்திலே, எங்களுடைய ஊரிலே நாங்கள் புகாரியை ஓத ஆரம்பிக்க போகின்றோம், எங்களுக்கு இஜாசா அனுமதி தாருங்கள் என்று கேட்டு வந்து அங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள். அவருடைய ஜனாசா மெத்தப்பள்ளிக்கு முன்பாக அடக்கப்பட்டிருந்தது. இப்போது அடையாளம் இல்லாது விட்டாலும் இப்போது வந்தவர்கள் அவர்களுடைய கௌரவத்தை பார்த்து அதுக்கு அடையாளம் வச்சிருக்கிறார்கள், அதாவது கட்டியிருக்கிறார்கள், யாரும் சனங்கள் போகாமல் மிருகங்கள் அந்த கபருக்கு மேலே மிரிக்காமல். அப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஆலிம் அவர்கள் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு பின்னால் இதோ இருக்கின்ற மீரா பள்ளி வாயிலே, மார்க்கெட் பள்ளி வாயிலே ஆரம்பித்திருக்கிறார்கள். தொடராக ஓதப்பட்டு அந்த பள்ளி வாயிலே வந்தது. ஆனால் 79 ஷேஹுனா அவர்கள் ரபீல் அவ்வல் மாதம் இந்த கலிமாவுடைய அந்தரங்களை அகமியங்களை பேசினார்கள். இதை சகித்து கொள்ள முடியாமல்
ஓடோடி சென்று அவசர அவசரமாக காத்தாங்குடியிலே இருந்த உலமாக்கள் ஃபத்வாவை கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆனால் இந்த ஊரில் இருந்த மூத்த தலைவர்கள் மூத்தவர்கள் எல்லாம் அதை விரும்பவில்லை. குறிப்பாக இந்த ஐந்தாம் குறிச்சிலே வாழ்ந்த அந்த தலைவர்கள் உடனே இந்த ஃபத்வாவை ஒரு பக்கம் வைத்து விட்டு ஷேஹுனா அவர்களுக்கு இந்த மீராபள்ளி வாசலிலே ஜும்மாவை கொடுத்தார்கள். ஹொத்பா பிரசங்கத்தை பல சவால்களுக்கு மத்தியிலே ஷேஹுனா அவர்கள் நிகழ்த்தினார்கள். நானும் அந்த நேரம் எனக்கு 13 வயது அந்த ஜும்மாவிலே கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஜும்மாவுக்கு பின்னால் எல்லா உலமாக்களும் இந்த சந்தைய பள்ளியிலே இருந்து ஓடிவிட்டார்கள். அந்த வருடம் எங்களுடைய ஷேஹுனா அவர்களுடைய தலைமையில் இருந்த உலமாக்கள் தான் அந்த புகாரி ஷரீஃபை அந்த பள்ளி வாயிலே நடத்தினார்கள். அதற்கு பின்னால் நீங்களுமானா அவர்களுமானா என்று அந்த மன்னாரிலே எரிக்கம்பிட்டிலே இருந்த சுல்தான் மௌலையை கொண்டு வந்து கொஞ்ச காலம் பள்ளியிலே ஜும்மா செய்தார்கள். பிறகு மாறிப்போயினது. ஆனால் 80ஆம் ஆண்டு முதல் முதலாவதாக இங்கே ஆரம்பிக்கப்பட்ட மண்டபம் புகாரி மண்டபம். அதற்கு பின்னால் ஜும்மாவும் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் குல்யத்து ரப்பானியாவும் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த புகாரி ஷரீஃபை எவ்வாறு கௌரவம் கொடுக்க வேண்டும், இந்த மஜிசை எவ்வாறு புண்ணியமான மஜிசை எவ்வாறு கௌரவத்தோடு செய்ய வேண்டும் என்பதை ஷேஹுனா அவர்கள் இந்த மஜிசினுடைய இந்த பொறுமதியையும் இந்த மஜிசினுடைய மகத்துவத்தையும் நமக்கு எடுத்து கூறுகிறார்கள், எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், அதை கண்காணிப்புக்குள் வைத்திருக்கிறார்கள். எனவே இன்று இந்த புகாரி இமாம் அவர்களுடையால் கோர்வை செய்யப்பட்ட சஹீஹுல் புகாரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலம் 62 வயதை விட 13 நாட்கள் குறையத்தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் சவ்வால் மாதம் 13ஆம் பிறகிலே பிறந்தார்கள். சவ்வால் மாதம் ஆரம்பத்தன்று அவர்கள் நோன்பு பிறநாள் அன்று சுபகுலே வஃபாத்தானார்கள். அவர்கள் வஃபாத்தாகின்ற போது யாரும் பக்கத்தில் இருக்கவில்லை. தனிமையாக வாழ்ந்துதான் தனிமையாக அவர்கள் அந்த நேரத்திலே மௌத்தானார்கள். அந்த சுபகுக்கு பின்னால் தான் அவர்களுடைய மாணவர்கள் போய் பார்க்கின்ற போது மையத்தாக இருந்தது. அன்று பின்னரம் அடக்கப்பட்டது. ஆனால் அவர்களுடைய கபர் ஷரீஃபிலே இருந்து கஸ்தூரி வாசம் நறுமரம் வீசப்பட்டது. அதற்கு பின்னால் அந்த கபரிலே மக்கள் தபருக்காக வேண்டி அந்த மண்ணை எடுத்து சென்றார்கள். மண்ணை எடுத்தெடுத்து செல்கின்ற போது ஜனாசா வெளியாக போகின்ற அளவுக்கு மண்ணுகள் எடுக்க செல்லப்பட்டது. அதன் பின்னால் அங்கே காவலாளிகளை போட்டார்கள். அதை மீறி மக்கள் எடுத்தார்கள். பின்பு வேலி அமைச்சு அந்த கபரை பாதுகாத்தார்கள். ஆனால் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் நான் சொன்னதைப் போல ஒரு முஹிப்புர் ரசூல். அவர்கள் ரசூலுல்லாஹுவை நேசம் கொண்டவர்கள். ரசூலுல்லாஹுடைய அந்த மஹப்பத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சஹியான ஹதீஸ்களை தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட வேண்டுவதற்கு காண்டி பல முயற்சிகள் செய்திருக்கிறார்கள். அனைத்தையும் சொல்வதற்கு நேரம் போதாது. அரமணத்தியாரத்துக்குள் பயானையும் முடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் இங்கே ஓதப்படுகின்ற அந்த புகாரி ஷரீஃபுடைய பரக்கத்தினால் இந்த புகாரி ஷரீஃபை கோர்வை செய்ய செய்த இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய பரக்கத்தினால் யா அல்லாஹ் எங்களுடைய ஷேஹுனா அவர்களுடைய ஆயுளுடைய பரக்கத்தை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய தேர் ஆரோக்கியத்திலே பரக்கத்தை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய எடுக்குகின்ற அத்தனை அவர்களுடைய முன்னேற்றங்களையும் பரக்கத்தை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவருடைய ஹலீஃபா அவர்களுக்கு பரக்கத்தை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உலமாக்களுக்கு பரக்கத்தை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உலமாக்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் தேர் ஆரோக்கியத்துடைய வாழ்வதற்கு தௌஃபீக் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மாணவர்களுக்கு பரக்கத்தை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த தௌஹீத் சமூகத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் பரக்கத்தை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஷேஹன் அவர்களுடைய ஹயாத்திலே இந்த புனிதமான பள்ளி வாயில் கட்டி முடிப்பதற்கு தௌஃபீக் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் இதுக்கெல்லாம் யாரெல்லாம் பங்களிப்பு செய்கிறார்களோ அவர்களுடைய தொழில்களை பரக்கத்தை செய்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.